பாடம் எட்டு பாட் ஆட் ஆட்னா எயிட். போன லெசனில் பார்த்த மாதிரி தான் இது, கொஞ்சம் மாறி இருக்கும். அது மேஸ்குலின் ஜெண்டரில் ஆண்பாடில் வச்சு சொன்னது, இது ஃபெமினைன் ஜெண்டரில். தும் கவுன் ஹோ, நீ யார்? துமாரா நாம் கியாகை, உன்னுடைய பெயர் என்ன? துமாரா கர் ககாகை, உன்னுடைய வீடு எங்கே இருக்குது? துமாரே பிதாஜி கா நாம் கியாகை, பிதாஜி கா நாம் கியாகை, உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன? வே ககாங் காம் கர்த்தேகேன், அவர் எங்கே வேலை செய்கிறாரு? துமாரே மாதாஜி கா நாம் கியாகை, உன்னுடைய அம்மாவின் பெயர் என்ன? வே ககாங் காம் கர்த்தேகே, அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க? துமாரே சோட்டி பாயி கா நாம் கியாகை, உன்னுடைய தம்பியின் பெயர். சோட்டி பாயி கா நாம், தம்பியின் பெயர் என்ன? தும் கித்னே சால் கீ ஹோ, நீ உனக்கு எத்தனை வயசு? தும் ககாங் படுதீகோ, நீ எங்கே படிக்கிற? ககாங் படுதீகோ, எங்கே படிக்கிற? தும் கோன் சி கக்ஷாமே படுதீகோ, நீ எத்தனாவது வகுப்பில் படிக்கிற? கோன் சி கக்ஷாமே படுத்திகோ, நீ எத்தனாவது வகுப்பில் படிக்கிற? தும் ரோஜ் கித்தனை பஜே உட்திகோ, நீ தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற? எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற? தும் கித்தனை பஜே ஸ்நான் கர்த்திகோ, ஸ்நான் கர்ணான்னா குளிக்கிற, குளித்தல், நீ எத்தனை மணிக்கு குளிக்கிற? தும் கித்தனை பஜே நாஸ்தா கர்த்திகோ, நீ எத்தனை மணிக்கு காலை உணவு, நாஸ்தானா காலை உணவு, எத்தனை மணிக்கு நீ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிற? தும் கித்தனை பஜே ஸ்கூல் ஜாத்திகோ, நீ எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புற, பள்ளி கிளம்புற? தும் கப் ஹிந்தி சீத்திகோ, நீ எப்போது ஹிந்தி படிக்கிற? சீக்னானா படிக்கிற, கப்புனா எப்போ நீ ஹிந்தி படிக்கிற? கியா தும்கோ ஹிந்தி பசந்துகை, தும்கோ ஹிந்தி பசந்துகைனா உனக்கு ஹிந்தி பிடிக்கும். கியா உனக்கு ஹிந்தி பிடிக்குமா? கியா தும்கோ ஹிந்தி பசந்துகை, உனக்கு ஹிந்தி பிடிக்குமா? ஹிந்தி கிஸ்கி ராஷ்டிர பாஷாகை, ஹிந்தி யாருடைய தேசிய மொழி? தும் ராத்கோ கித்தனை பஜே சோத்திகை, தும் ராத்கோ கித்தனை பஜே சோத்திகோ, நீ தினமும் எத்தனை மணிக்கு தூங்குகிற? இப்போ அதுக்கான ஆன்சர்லாம் அடுத்த பேஜில் வரும்போம். லாஸ்ட் லெசனில் தும் கவுன்கோனா மே லடுக்கா ஹோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இதில் மே லடுக்கி ஹோம், யாருன்னா நான் சிறுமி. ஓகே, உன்னுடைய பெயர் என்ன? மேரா நாம் விம்லாகை, என்னுடைய பெயர் விமலா. உன்னுடைய வீடு எங்கே இருக்குது? துமாரே கர் ககாகை, மேரே கர், மேரா கர், சுபாஷ் நகர் மேகை. துமாரே பிதாஜி கா நாம் கியாகை, மேரே பிதாஜி கா நாம், மேரே பிதாஜி கா நாம் சுந்தரேசன்கை. வே ககா காம் கர்த்தேகை, அவர் எங்கே வேலை செய்கிறாரு? வே பந்தர்கா மே காம் கர்த்தேகை, அவர் எங்கே வேலை செய்கிறாரு? வே பந்தர்ஹாக் மே காம் கர்த்தேகை, பந்தர்ஹாக்னா துறைமுகம், துறைமுகத்தில் வேலை செய்கிறார். துமாரே பிதாஜி கா நாம் மாதாஜி கா நாம் கியாகை, மேரி மாதாஜி கா நாம் சுமதீகை. வே ககாங் காம் கர்த்தி, அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க? வே தஃப்தர் மே காம் கர்த்தி, அவங்க ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க. சரி, உன்னுடைய கடைசி உன்னுடைய தம்பி, சின்ன தம்பி பேர் என்ன? சோட்டி பாய் கா நாம் கியாகை, விஜய்கை, மேரி சோட்டி பாய் கா நாம், சோட்டே பாய் கா நாம் விஜய்கை. மே பந்த்ரக் சால் கீஹோ, தும் கித்தனே சால் கேஹோ, இது கொஸ்டின். மே பந்த்ரக் சால் கீஹோ, எனக்கு 12 வயசு. மே ஸ்கூல் மே படுத்திகோ, தும் ககாங் படுத்திகோனா மே ஸ்கூல் மே படுத்திகோ, நான் பள்ளியில் படிக்கிறேன். ஓகே, தும் தும் கித்தனை சால் கேகோ, மே பந்த்ரக் சால், 12 வயது.
பந்த்ரக் சால்னா பந்த்ரக்னா 12 எனக்கு 12 வயசு தும் ககாங் பட்தி ஹோ நீ எங்கே படிக்கிற நான் ஸ்கூலில் படிக்கிறேன் மே ஸ்கூல் மே பட்தி ஹே ஓகே உனக்கு எத்தனை வயசு எத்தனையாவது படிக்கிற இப்போது மே கோன்சா கக்ஷா மே பட்தி ஹோ மே தஸ்வீங் கக்ஷா தஸ்வீங்னா 10வது கக்ஷா மே பட்தி ஹோ நீ எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற மே ரோஜ் ச பஜே உட்தி ஹோ இந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் ரெண்டு பேரையும் ரெண்டு பேர் உட்காந்து இது படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் மே ரோஜ் ச பஜே உட்தி ஹோ நான் தினமும் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன் நீ எத்தனை மணிக்கு குளிக்கிற சாடே சா பஜே சாடே சா பஜேனா 6:30 மணிக்கு ஸ்நான் கர்த்திகோம் 6:30 மணிக்கு நான் குளிக்கிறேன் மே 8 பஜே நாஸ்தா கர்த்திகோம் நான் 8 மணிக்கு காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன் சாடே 8 பஜே ஸ்கூல் ஜாத்திகோம் 8:30 மணிக்கு பள்ளிக்கு கிளம்புறேன் மே சாடே 5 பஜே ஸ்கூல் மே ஆத்திகோம் நான் பள்ளிக்கு மே 5:30 பஜே ஸ்கூல்ஸே ஆத்திகோம் நான் 5:30 மணிக்கு நான் பள்ளியிலேருந்து வெளியில் வரேன் மே சாம்கோ கித்னி சாம்கோ இந்தி சீக்திகோம் நான் சாயந்தரமாக இந்தி கற்றுக்கிறேன் ஹா முஜே ஹிந்தி பசந்தகை அவர் கேட்குறாரு உனக்கு ஹிந்தி பிடிக்குமான்னு கேட்டார் ஆமாம் எனக்கு ஹிந்தி பிடிக்கும் முஜே ஹிந்தி பசந்த் ஹை ஹிந்தி ஹமாரி ரேஷ்ட பாஷா ராஷ்ட்ர பாஷா ஹை ஹிந்தி வந்து நம்மளுடைய தேசிய பாஷையான்னு கேட்டிருக்காரு ஹிந்தி நம்மளுடைய ராஷ்ட்ர பாஷா தான் நீ எத்தனை மணிக்கு நைட்டு தூங்குவ மே ராத்கோ 9 பஜே சோத்திகோ 9 மணிக்கு தூங்குவேன் இப்போ இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னென்னா தும் அவுர் மே ஸ்ரீலிங்க் சர்வநாமோங்கே குச் பிரயோக் சிக்கானா இதில் இந்த பெயர்ச்சொல்ல சர்வநாம் இந்த பெயர்ச்சொல்ல என்னென்னா ஸ்ரீலிங்க் ஃபிமனைன் ஜெண்டரில் தும் மே வச்சு நாம் இதில் கற்றுக்கிட்டோம் ஷிக்ஷக் சங்கேத்தில் பார்த்தீங்கன்னா தியே கயே வாக்கிய பட்கர் சுனாயேங்கே அவர் உன்கா அர்த்த சமஜாயேங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாக்கியத்தை படித்து கற்றுக்கணும் அப்புறம் அதனுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கிங்க தியே கயே சரல் வாக்கியம்கா சஹாரா லேங்கே இதனுடைய கொடுக்கப்பட்டிருக்க இந்த எளிமையான வாக்கியத்தின் உதவியால் பெற்றுக்கொண்டோம் அவர் தும் கவுன்கோ நீ யாரு இஸ்கா உத்தர் மே இதுக்கு பதில் மே லடிக்கீகோம் நான் மாணவி சிறுமி அகிலே புருஷ்ட் மேகே இதுக்கு இதனுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஐசாக்கர் பிரஷ்ன அவர் இப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உஸ்கா உத்தர் பட்கர் சுனாயேங்கே அதனுடைய பதிலை படித்து தெரிஞ்சுக்கிறோம் சாத்ரோங் கோ ஐசி ஜோடி தயார் கரேங்கே இப்படி மாணவர்களை ரெண்டு பேரை தயார் பண்ணிக்கணும் ஏக் ஏக் சாத்ர யா சாத்ரா பிரஷன் கரேகி அவர் தூசரி சாத்ரா உஸ்கா உத்தர் தேகே ஒரு பொண்ணு ஒரு பையன் இதில் வந்து ஒரு பொண்ணு மாணவனாகவும் இன்னொரு மாணவன் அவங்க அதனுடைய பதில் சொல்கிறதாகவும் வச்சுக்கலாம் சிக்ஷக் பி குது பிரஷன் கர் உத்தர் பாயேங்கே மாணவர்கள் தங்களுடைய தனக்குத்தானே அதனுடைய ஆன்சரை கொஸ்டின் ஆன்சரை சொல்ல முடிய வச்சுக்கலாம் கர் சாத்ரக்கோ அப்னா சோட்டா சா பரிட்சயத்தேனே கா அப்யாஸ் கராயேங்கே ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பயிற்சியை தெரிஞ்சிக்க வேணும் அக்ஷராபியாசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை அக்ஷராபியாசத்தில் கொடுக்கப்பட்டிருந்த அக்ஷரத்தில் எழுத்துக்களை முதல்ல படித்து அதன் பிறகு அதனுடைய வாக்கியத்தை அதனுடைய வார்த்தைகளை நாம் எழுத ப்ராக்டிஸ் பண்ணணும்
படோ அவர் லிக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா கா வரிசை, சா வரிசை, ஜ, டா, டா. அப்புறம் தா வரிசை, தா வரிசை, பா. படோ அவர் லிக்கோ படித்து எழுதணும். இப்போ பார்த்தீங்க கா வரிசை, கா வரிசை, கூ வரிசை, கச்சரா, கஜூர், கண்தான், இப்படி காண்தான், காளி, கீ வரிசை, கூ, உஜ்லி, கே, கோல், செவி, சிபாவ், சுவா, சுத், சோக்ரா. ஜா வரிசை பாருங்கள், ஜூவர், அதே ஜா வரிசையில் ஜூ, ஜோ, டி, டோர், டீலா. அடுத்து பார்த்தீங்கன்னா டோலக், தீதா. அடுத்து த, தடக், தன், தி, தீவர், துன், தோகா, தோதி, பாயி, பாகு, வீடு, பீத்து, பூத்து, பூபத்தி, போக்கி, போஜன், போலா, இப்படி வார்த்தைகள். இதை நீங்கள் படித்து பிறகு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும்.